ஓகே கம்மிங் பேக் டு த டாபிக் ஹாய் பிரதர்ஸ் நான் லாஸ்ட் ஒரு டூ டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன்லேயும் சரி ஆன்லைன்லேயும் சரி கரண்ட் ட்ரெண்டில் என்னென்ன அவுட்ஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக சின்ன ரிசர்ச் பண்ணேன். ஆன்லைனில் எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிச்சு, ஆஃப்லைனில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. பட் ஒரு பர்டிகுலர் ஸ்டோர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க இந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு. தேங்க்ஸ் டு யால் ஸ்டோர். கண்டிப்பாக இது பெய்ட் கொலாபரேஷனோ பிராண்ட் கொலாபரேஷனோ கிடையாது, எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இந்த வீடியோ உங்ககிட்ட அவங்கள ஷேர் பண்ணுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்டோரோட லொக்கேஷன் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தென்காசி சரௌண்டிங்ஸில் இந்த வீடியோ ஏதாச்சும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஸ்டோரை ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க, நிறைய டீசென்டான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஓகே கம்மிங் பேக் டு த டாபிக், ஃபர்ஸ்ட் ஷர்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஷர்ட்ல லாஸ்ட் இயருக்கு முந்தின இயரோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோர்ஸ்ல வந்து இந்த டபுள் பாக்கெட் ஷர்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. பட் அப்போ அந்த டைம்ல யாரும் அதிகமாக வேர் பண்ணி நான் பார்க்கல. பட் இதுவே லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டபுள் பாக்கெட் ஷர்ட் வேர் பண்ணாங்க, ட்ரெண்டிங்லும் இருந்துச்சு. அதோட கண்டினியூசேஷன் வந்து இப்போ 2022லையும் இருக்கு, இன்னும் இது ட்ரெண்ட்ல தான் இருக்கு. உங்களோட ஷர்ட் கலெக்ஷன்ல இன்னும் டபுள் பாக்கெட் ஷர்ட் இல்லை அப்படின்னா ஒரு பேர் ஆஃப் ஷர்ட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க, வேற வேற கலர்ல டேம் செக்ஸியா இருக்கும். நம்பர் டூ வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா தளபதி பீஸ்டோட ஒரு போஸ்டர்ல வந்து ஒரு ஷர்ட் வந்து பண்ணியிருந்தாங்க, அது இப்ப ரொம்பவே வைரலா போயிட்டு இருந்துச்சு. பட் அதுல ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து அதுல லைக்ராவோட பிரிண்டர் சூஸ் பண்றாங்க, அது அந்த அளவுக்கு அட்ராக்டிவா இருக்காது. அண்ட் லைக்ரா அவுட் ஆஃப் ட்ரெண்ட் ஆயிருச்சு. லாஸ்ட் இயர் லைக்ரா பயங்கர வைரலா இருந்துச்சு, இந்த இயர் வந்து பாத்தீங்கன்னா லைக்ரா உங்ககிட்ட இல்ல வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா திஸ் இஸ் நாட் அ கரெக்ட் டைம் டு பர்ச்சேஸ் லைக்ரா. ஸோ லைக்ரா ஷர்ட்டை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே பிரிண்ட் இருக்கக்கூடிய ஷர்ட் பியூர் காட்டன்லாம் அவைலபிளாக இருக்குது, உங்கள் ஏரியாவில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் இது விசிட் பண்ணேன் யார் ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் காட்டனில் அந்த பீஸ்டோட ஷர்ட் கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. இன்கேஸ் உங்களுக்கு வேணும், நீங்கள் இருக்கிற ஏரியாவில் அது கிடைக்கல அப்படின்னா நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வேணும்னா வாங்கிக்கோங்க. தேர்ட் ஷர்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் ஸ்டைல்ஸ். இதுக்கு வந்து பர்டிகுலராக இந்த டைமில் ட்ரெண்ட் ஆச்சு, இப்போ தான் இது வியர் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, இது எப்போவுமே ஆல் டைம் ட்ரெண்டிங் ஷர்ட்ஸ். ஸோ மூணு ஷர்ட், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பிளாக் ஷர்ட், இன்னொன்று ஒயிட் ஷர்ட், இன்னொன்று டெனிம் ஷர்ட். ஸோ பிளாக் ஷர்ட்டில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது சோமி அப்படிங்கிற ப்ராண்ட், நான் நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் நிறைய பேரும் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த ஷர்ட் வந்து எனக்கு கிடைக்கல எங்கே இருக்கும் அப்படின்னு. ஸோ இது ஒரு அர்பன் ப்ராண்ட் அப்படிங்கிறதுனால நிறைய ஸ்டோர்ஸில் அவைலபிளாக இருக்க சான்ஸ் வந்து கம்மி. பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பர்ச்சேஸ் பண்ண வரைக்கும் தென்காசியில் வந்து சோமி ப்ராண்ட் வந்து நிறைய ஸ்டோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. மதுரையில் நீங்கள் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா மீம் அப்பேரல் அப்படிங்கிற ஸ்டோரில் சோமி அப்படிங்கிற ப்ராண்டில் பிளாக் ஷர்ட் எக்ஸ்க்ளூசிவாக அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். செகண்ட் வந்து ஒயிட் ஷர்ட். ஒயிட் ஷர்ட்டில் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெப்பி ஜீனில் ஒரு ஷர்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், 750 to 800 அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே ஃபிட் வந்து ரொம்ப 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 ஆசமாக இருந்துச்சு. நம்பர் த்ரீ டெனிம் ஷர்ட். டெனிம் ஷர்ட் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பாப்புலரான பிராண்ட் அவைலபிளாக இருக்குது, உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி டெனிம் ஷர்ட்ஸ் வாங்கிக்கோங்க. முக்கியமாக நான் டிஸ்பிளேல கொடுக்குற இந்த கலர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க, ரொம்ப ரொம்ப செக்ஸியாக இருக்கும். அண்ட் இது ஒரு கிளாசிக்கான அவுட்ஃபிட், நீங்கள் எப்போ வேணால் வேர் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். நான் இப்போ சொன்ன இந்த மூணு டைப் ஆஃப் ஷர்ட்ஸ் வந்து 2022 நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கலாம், தாராளமாக வேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பேண்ட்ஸ் பார்ப்போம். ஸோ பேண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது எனக்கு இதில் கொஞ்சம் கான்ட்ரவர்சி இருக்குது, ஏன்னா ஒரு 4-5 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா பென்சில் ஃபிட் டைப் ஆஃப் பேண்ட்ஸ் தென் வந்து ஸ்கின்னி ஃபிட் டைப் ஆஃப் பேண்ட்ஸ் தான் வந்து அதிகமாக வேர் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் என்னோட நிறைய வீடியோஸில் பேண்ட்ஸில் நிறைய டைப் இருக்குது, நிறைய டைப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். பட் நான் பார்க்குற வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாருமே பென்சில் ஃபிட் ஸ்கின்னி ஃபிட் டைப் மட்டும்தான் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. ஸோ இப்போ கரண்ட் ட்ரெண்டில் இருக்க சில பேண்ட் கலெக்ஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒரு ஃபேஷன் லவராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் ஒன் கிராப்டு ஃபிட் பேண்ட்ஸ். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா நிறைய ஷாப்பில் வந்து ஆஃப்லைனில் அவைலபிளாக இல்லை, உண்மையான விஷயம். ஸோ ஆஃப்லைனில் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன் அப்படின்னா ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள், அங்கே நான் பார்த்தேன் இருந்துச்சு. ஸோ மேபி எல்லா ஸ்டோர்லையும் எல்லா ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ்லையும் இருக்கலாம். ஸோ ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 1000-1300 அந்த பேண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கிராப்டு ஃபிட் பேண்ட்ஸ் நீங்கள் பார்த்ததில்லை அப்படின்னா இதோட பிக்சர் வந்து நான் டிஸ்பிளேல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். செகண்ட் பேண்ட் கலெக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஃபிட். ஸோ ஆங்கிள் ஃபிட் ரொம்ப வருஷமாக ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது, இதுவும் ஒரு கிளாசிக் மாதிரி தான் கிட்டத்தட்ட. பட் எக்ஸாக்டாக இதே ஃபிட் கிடைக்காதனால நிறைய பேர் நார்மல் ஃபிட் வாங்கி ஆங்கிள் ஃபிட் அளவுக்கு வந்து டெய்லரில் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தீங்க. பட் இப்போது நிறைய ஸ்டோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஃபிட்டே எக்ஸாக்டாக அவைலபிளாக இருக்குது, அண்ட் ஆன்லைன்லேயுமே அவைலபிளாக இருக்குது. டேட் பேண்ட் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிக்கான கலெக்ஷன், நான் ஷர்ட்டில் சொல்லியிருந்தேன் தெரியுமா, அதே மாதிரி தான் பேண்ட்டுக்கும் அட்லீஸ்ட் ஒரு 2 or 3 பேண்ட்ஸ் வந்து இந்த கலரில் உங்களுக்கு இருக்கும், இந்த ஒன் அண்ட் ஓன்லி செக்ஸி பிளாக் கலர். ஸோ ஒரு 2 or 3 பேண்ட் வச்சுருக்கீங்கன்னா மூணையும் ஒரே ஃபிட்டில் வாங்காதீங்க, ஒன்று கேஷுவல் ஃபிட்டில், ஒன்று வந்து ஆங்கிள் ஃபிட்டில், ஒன்று வந்து ஸ்கின்னி ஃபிட்டில், இந்த மாதிரி வேரியஸ் டைப் ஆஃப் ஃபிட்டில் வாங்கினீங்க அப்படின்னா ஒரே பேண்ட்டை வேர் பண்ணுற மாதிரி இருக்காது. ஆல்மோஸ்ட் உங்ககிட்ட இருக்க எல்லா ஷர்ட் கலெக்ஷனோடையும் எல்லா கலர் காம்பினேஷனோடையும் இந்த பிளாக் கலர் பேண்ட்டை நீங்கள் வந்து கம்பைன் பண்ணி வேர் பண்ண முடியும். ஸோ அட்லீஸ்ட் உங்களோட வார்ட்ரோப்ல
டூ ஆர் த்ரீ பிளாக் கலர் பேண்ட்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க, வேறு வேறு ஃபிட்டில் ஒரு ஃபோர் அந்த ஃபைனல் பேண்ட் கலெக்ஷன். இது சொல்லாமல் உங்களோட வார்ட்ரோப் கம்ப்ளீட் ஆகாது அண்ட் உங்களோட அவுட் ஃபிட்டும் கம்ப்ளீட் ஆகாது. த ஒன் அண்ட் ஒன்லி ஜீன். ஜீனில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக அந்த அதே பென்சில் ஃபிட்டு அதே ஸ்கின்னி ஃபிட் தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். பட் ஜீன் வந்து நிறையா ஃபிட்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ 2022 ஒரு கேஷுவலாக லூஸாக இருக்கக்கூடிய ஃபிட் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா டேம் செக்ஸியாக இருக்கும். நான் சில பிக்சர் சாம்பிள்ஸ் கொடுக்குறேன், அதே மாதிரி உங்களோட அவுட் ஃபிட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய பேண்ட் ஷர்ட்ஸ் இதெல்லாம் வேர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப போர்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி லூஸாக கேஷுவலாக இருக்கக்கூடிய ஃபிட்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப செக்ஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் டிஷர்ட் பற்றி பார்த்துருவோம். டிஷர்ட் பற்றி நான் அதிகமாக பேசலை, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுறேன். ஸோ டிஷர்ட்டில் இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் ஃபிட் டிஷர்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா, நான் லாஸ்ட்டாக சொன்னேன் பேண்ட் கலெக்ஷனோட ஆல்மோஸ்ட் எல்லா பேண்ட் கலெக்ஷனோடய நீங்கள் கம்பைன் பண்ணி வேர் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ லூஸ் ஃபிட் டிஷர்ட்ஸ்லேயே வந்து ரெண்டு மூணு லூஸ் ஃபிட்ஸ் இருக்குது. நான் எக்ஸாக்டாக எதை மென்ஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறத டிஸ்பிளேல வந்து பிக்சர் சாம்பிள்ஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி டிஷர்ட்டை ஒரு மூணு நாலு டிஷர்ட் உங்களோட கலெக்ஷனில் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் கேஷுவலான வியர்க்கு ஈவினிங் எங்கேயாச்சும் அவுட்டிங் போகும்போது இந்த மாதிரி டிஷர்ட் இந்த மாதிரி அவுட் ஃபிட் வேர் பண்ணிட்டு போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். தட்ஸ் இட் பிரதர்ஸ். கரண்ட் ட்ரெண்டில் என்னென்ன ஷர்ட்ஸ் என்னென்ன பேண்ட்ஸ் என்னென்ன டிஷர்ட்ஸ் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிற இந்த வீடியோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு ட்ரெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக மாற மாற அப்டேட்டட் வெர்ஷனாக இந்த வீடியோட அப்டேட்டட் வெர்ஷனை கண்டிப்பாக நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஏஆர் ஸ்டஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நாளைக்கு உங்களும் வந்து பார்க்குறேன். அண்டில் தென் பாய், நவீன் ஃப்ரம் ஏஆர் ஸ்டஃப்ஸ்.